ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஜாமெட்ரி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒன்றில் வெறும் கண்டெய்னர். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து மெஷ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு லைன் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் பாயிண்ட் நம்பரை எனபிள் பண்ணிக்கிறேன். உங்களோட இன்ஸ்பெக்டர் வந்து ஜாமெட்ரி ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் இந்த லைனுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் அதாவது கிரியேட் ஆன 0 பாயிண்ட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஜெட் மூணு ஆக்சஸ்லேயும் சென்டர், அதாவது ஸ்க்ரீனுக்கு சென்டரில் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு யூனிட் தள்ளி இருக்குது, அதாவது 1 மீட்டர் ஹைட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஹுடினியோட இந்த யூனிட் வந்து மீட்டர்ஸு. ஸோ இந்த நம்ம கிரியேட் பண்ண இந்த லைனோட லென்த் வந்து 1 மீட்டர். ஸோ இங்கே பார்க்குறோம் டைரக்ஷன் வந்து ஒய் ஆக்சிஸ், நம்ம இங்கே பார்க்குறோம் ஒய் ஆக்சிஸ் வந்து அப்பு. இப்போது நம்ம இதுலேயும் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இடையில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும்னு. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 10 பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து லென்த் இன்க்ரீஸ் பண்ணேன்னு வைங்களேன், ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மாறும். ஸோ இப்படி இப்படி மாறும்போது நம்மளோட இந்த பாயிண்ட்ஸ் நகர ஆரம்பிக்கும். அதனால் ஸ்கேல் நம்ம இதை இந்த நீங்கள் இந்த லைனோட ஹைட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப ஷேப் வந்து ஆல்டர் ஆகும். ஸோ எனக்கு வந்து அப்படி நடக்கக்கூடாது. நான் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சேம் அதோட டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால நான் இங்கே வந்து 2 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இதை வந்து ரீசாம்பிள் பண்ணி அடிஷ்னல் பாயிண்ட்ஸும் நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ரீசாம்பிள் நோடு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரீசாம்பிள் நோடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்வில் வந்து இடையில வந்து பாயிண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுன்றது நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து மீட்டர் கணக்கு. 0.1 அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் 1.9 மீட்டர்ஸ் லென்த்து, 0.1 மீட்டருக்கு ஒரு பாயிண்ட்டுன்ற விதம் 19 பாயிண்ட் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ 0 to 90 மொத்தம் நமக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு 0 to 90 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஈச் ஒவ்வொரு பாயிண்ட்டும் 0.1 லென்த்தில் வந்து இன்க்ரீஸ் ஆக போயிட்டு தான் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ லென்த் இன்க்ரீஸ் பண்ணாலும் பாயிண்ட்ஸோட கவுண்ட் தான் அதிகமாகும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. ஸோ 0 to 1 இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும், 2 to 3 இருக்கிற டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து ரீசாம்பிள் மோட்ல இதை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாயிண்ட் ஸ்கேலோட பேசிக்ஸ் பற்றி பார்த்தலாம். அதாவது பி ஸ்கேல் ஆட்ரிபியூட், அந்த ஆட்ரிபியூட் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ இது வந்து நம்ம டூல்குள்ளே வர்றது கிடையாது, இது ஒரு டெமோ தான் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 by 10 ஆக மொத்தம் 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் நான் இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்குறேன், பார்த்தா தெரியும் 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் 5 to 5. ஸோ 25 பாயிண்ட்ஸ் இருக்கும் இதில். இப்போது நான் வந்து பேசிக்காக ஒரு ஸ்பியரை வந்து இந்த பாயிண்ட்ஸ் இந்த கிரிட்டோட பாயிண்ட்ஸ் மேலே நான் பிளேஸ் பண்ணோம். அதுக்கு நமக்கு வந்து காப்பி டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்குது, சர்ஃபேஸ் ஆப்ரேட்டர், நம்ம அதை எடுத்துக்க போகிறோம் காப்பி டு பாயிண்ட்ஸ்.
இது வந்து ரெண்டு ரெக்குயர்மெண்ட் காட்டுது. ஒரு ரெக்குயர்மெண்ட் டார்கெட் வந்து பாயிண்ட், உங்களோட ரைட் சைடு வந்து பாயிண்ட், லெஃப்ட் சைடு வந்து ஜியாமெட்ரி. நீங்கள் மேலே மவுஸ் ஹோவர் பண்ணாலே உங்களுக்கு வந்து இண்டிகேட்ஸ் வரும். நீங்கள் வந்து பாயிண்ட்டை வந்து எந்த பாயிண்ட்டில் காப்பி பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணும். ஜியாமெட்ரி வந்து என்ன ஜியாமெட்ரி காப்பி பண்ணீங்களோ அது. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் வந்து விசிபிள் டேக் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த மெஷ் வந்து நீங்கள் கொடுத்த இன்புட்டோட பாயிண்ட்ஸ் மேலே கரெக்டாக போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ டபுள்யூ ப்ரெஸ் பண்ணால் ஒயர் ஃப்ரேமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் கொடுத்த ஆப்ஜெக்டோட பாயிண்ட் சென்டரில் போய் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போது நமக்கு ஒரே ப்ராப்ளம் வந்து இதோட சைஸ். ஸோ நான் வந்து இதோட ஸ்கேலை வந்து நான் யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து யூனிஃபார்மாக எல்லா ஆப்ஜெக்டுக்கும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து இண்டிவிஜுவல் ஸ்கேல் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பி ஸ்கேல் அப்படின்ற அந்த ஒரு ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் ஆட்ரிபியூட்டை வந்து நிறையா வகையில் க்ரியேட் பண்ணலாம். ஆட்ரிபியூட் க்ரியேட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆட்ரிபியூட் ரேங்கிளில் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆட்ரிபியூட் ரேங்கிள் வந்து எனக்கு ரொம்ப ஈஸி அப்படின்றதுனால நான் வந்து ஆட்ரிபியூட் ரேங்கிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பி ஸ்கேல் தான் என்ன, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கணும். இப்போ நான் வந்து சும்மா அட் பி ஸ்கேல் PSELE. ஸோ இந்த ஸ்பெல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. 0.5 கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஓவர் வந்து பாயிண்ட்ஸு, ஏன்னா பி ஸ்கேல் வந்து பாயிண்ட் ஆட்ரிபியூட்டு. நீங்கள் வந்து ரன் ஓவர் வந்து கண்டிப்பாக பாயிண்டில் இருக்கணும். ஸோ ப்ரிமிட்டிவ்ஸ் அண்டு வெட்டசிஸ் நம்பர்ஸ் இதிலெலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த பி ஸ்கேல் வந்து ரன் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து பாயிண்ட் லெவலில் பி ஸ்கேல் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வேல்யூ வந்து 0.5. ஸோ இதை கம்மி பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து காப்பி ஆகிருக்கிற அந்த ஆப்ஜெக்டோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம இது எப்படி மாற்றி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆட்ரிபியூட்டோட வேல்யூக்கு இன்னொரு ஆட்ரிபியூட்டோட வேல்யூவை நம்ம வந்து அசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பி ஸ்கேல் வந்து ஈவனாக எல்லா பாயிண்ட்டுக்குமே 0.1 தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் பாயிண்ட் நம்பர் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டோட நம்பர் வந்து 18. ஸோ 18 பாயிண்ட்டுக்கு வந்து அதோட பி ஸ்கேல் வேல்யூ வந்து 1. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் இதிலேருந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 0 உங்களுக்கு 35 ஆகும், மொத்தம் 36 பாயிண்ட்ஸ்க்குமே வந்து பி ஸ்கேல் வந்து சேம் வேல்யூவாக இருக்குது. ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொசிஷன் ஜெட்டோட வேல்யூஸ் அப்படியே காப்பி பண்ணி நான் இந்த பி ஸ்கேலுக்கு வந்து அசைன் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது என்ன ஆட்ரிபியூட் அப்படின்றத வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக அட் சிம்பிள் கொடுங்க. இது வந்து ஃப்ளோட் அப்படின்றதுனால நம்ம முன்னாடி எதுவுமே கொடுக்கல. இது உதாரணத்துக்கு ஒரு வெக்டர் வேல்யூ அப்படின்னா நீங்கள் வந்து வி கொடுக்கணும், இன்டஜர் வேல்யூனா ஐ கொடுக்கணும், இந்த ஸ்ட்ரிங் வேல்யூனா எஸ் கொடுக்கணும். ஸோ நமக்கு இது வந்து ஃப்ளோட் வேல்யூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. 0.1 0.2 அப்படின்லாம் வந்தாலே நமக்கு அது ஃப்ளோட் தான், அதனால நம்ம வந்து நம்ம எது கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த ஆட்ரிபியூட்டோட இது பார்த்தீங்கன்னா பி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பாயிண்ட் ஆட்ரிபியூட் பி. பிங்கிறது பொசிஷன்.
கேபிட்டல் பி. ஸோ என்ன ஆக்சஸ் அப்படின்றத வந்து டாட் வச்சு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ்னா டாட் எக்ஸ், ஒய் நாட் டாட் ஒய், ஜெட் நாட் டாட் செட். ஸோ நம்ம டாட் ஜெட்டை காப்பி பண்ணுறோம் அப்படின்றக்காக நான் டாட் ஜெட்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஜெட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே வந்து இந்த பாயிண்டோட ஸ்கேல் வேல்யூக்கும் அசைன் ஆகிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நெகட்டிவில் போயிடுச்சு, ஏன்னா நம்ம சென்டரில் இருந்து இதோட பொசிஷன் வந்து ஒயில நெகட்டிவில் தான் போகும். ஸோ அதனால் இதை தாண்டி இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்கேலில் இருக்குது, அதனால தான் நார்மல்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த இந்த பி ஸ்கேல் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டூலையே நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து இந்த லைனுக்கு வந்து நம்ம இதை அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு ஸோ இதுக்கு வந்து நான் வந்து முன்னாடி பார்த்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சர்க்கிளை வந்து நான் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டெம்ப்ளேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டுவர்ட்ஸ் ஜெட் ஆக்சஸில் இருக்குது, அதனால் நான் வந்து ஃப்ளாட்டாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த சர்க்கிளை வந்து இங்கே இருக்கிற இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் மேலேயும் நான் வந்து பேஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி காப்பி டூ பாயிண்ட்ஸ். ஸோ ஜியாமெட்ரி வந்து சர்க்கிள், பாயிண்ட் வந்து இந்த லைனில் இருக்கிற பாயிண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து பிரிமிட்டிவ் இல்லாமல் பாலிகோனாக மாற்றிக்கலாம். ஏன் பாலிகோனாக மாற்றிக்கிறோம்னா இதில் வந்து நீங்கள் டிவிஷன்ஸ் அதாவது சைட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த லைனில் இருக்கிற பாயிண்ட்ஸ் மேலே நம்ம வந்து சர்க்கிளை வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போது எப்படி இந்த இந்த சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற அவுட்லைனை வச்சு நம்ம எப்படி வந்து மெஷை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி அவுட்லைனை அப்படியே காப்பி பண்ணி மெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஸ்கின் அப்படின்ற ஒரு ஸ்டாப் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்கின் ஸ்டாப் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இந்த சர்க்கிளை அப்படியே காப்பி பண்ணி இதை வந்து நமக்கு மெஷ்ஷாக மாற்றி கொடுத்துருக்கு இந்த ஸ்கின் ஸ்டாப். ஸோ நீங்கள் இப்போ நார்மல்ஸ் வந்து திரும்பி இருக்கிறத பார்க்க முடியும், அதனால தான் நம்ம ஃபேஸ் பண்ணுற இடம் பிளாக்காக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன். ப்ரிமிட்டிவ் நார்மல்ஸ் வந்து ரிவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரிவர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நோட் யூஸ் பண்ணி நம்ம நார்மல்ஸ் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நார்மல்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே கரெக்டான ஓரியன்டேஷனும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இதோட ஹைட்டை வந்து ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இதோட இந்த டிவிஷன்ஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக இதோட ஷேஃபோட அவுட்லைனை வந்து நீங்கள் மாற்ற முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து இன் அந்த டூலை ஒரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரேம்ப்பு தான் வந்து நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ரேம்ப் எப்படி க்ரியேட் பண்ணான்னு பார்க்கலாம்.
இப்போ நான் வந்து ஒரு ஆட்ரிபியூட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஆனால் நம்ம வந்து சிஹெச் ரேம்பை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் வந்து தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கு மேலே வச்சுட்டு F1 ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் பேஜ் உங்களுக்கு இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளோட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃப்ளோட் ஆட்ரிபியூட்டை நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மெத்தடில் பண்ணணும். இது வந்து வெக்டருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிஹெச் ரேம்ப்னு நீங்கள் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், நானும் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ஆர்கியூமெண்ட் தேவைப்படுது. பேசிக்ஸ் எடுத்துப்போம். ரேம்ப் பொசிஷன், ரேம்ப் பொசிஷனுங்கிறது வந்து 0 to 1 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் இது. இதை வந்து நம்ம அசைன் பண்ணணும். ரெண்டாவது வந்து அதோட நேம். ஸோ நேமுங்கிறது நம்ம அந்த கிரியேட் பண்ணுற அந்த ரேம்போட நேமு. ஸோ ஒரு இந்த சேனலோட நேமு அதான் இங்கே ஸ்ட்ரிங்னு காட்டியிருக்காங்க. நேம் அது ஸ்ட்ரிங்னா. இன்னொன்று வந்து ஃப்ளோட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து நேம் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு ரெண்டு அப்பாசர் சிங்கிள் அப்பாசர்க்குள்ளே நீங்கள் என்ன நேம் வேணுமோ வச்சுக்கலாம். நான் வந்து ஷேப்னு கொடுக்குறதுக்கு. ஆனால் ஒரு ஆர்கியூமெண்ட் ஓகே, இன்னொரு ஆர்கியூமெண்ட்டுக்கு 0 to 1 வரைக்குமான வேல்யூஸ் நமக்கு வந்து வேணும். ஸோ நான் பைபாஸ் பண்ணுறேன், இல்லாட்டி உங்களுக்கு யாராவது காட்டும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலைன்னா. ஸோ இங்கே நமக்கு வந்து ஒய் ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, 0 to 1 கிரேடியண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா இதோட கொஷனில் கிரேடியண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இது மாதிரியே கீழே 0 வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ஆர்டர் மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 to 1 கிரேடியண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஆனால் நமக்கு வந்து இது எக்ஸாக்டாக 0 to 1 வேணும். இந்த லைனோட இங்கே வந்து 0 வேல்யூவும் இங்கே வந்து 1 வேல்யூவும் நமக்கு வேணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, இந்த ரீசாம்பிளே நமக்கு வந்து அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்காங்க, அதுதான் கர்வியூ. ஸோ இந்த கர்வியூங்கிற இந்த ஆட்ரிபியூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பாயிண்டோட பொசிஷனை பொறுத்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறத பார்க்கலாம். 0 to 0 ஸ்டார்ட் ஆகி எண்ட முடியல கரெக்டாக 1 முடியும். இப்போ நீங்கள் இந்த ஸ்கேலை நீங்கள் கம்மி பண்ணிங்கனாலும் எக்ஸாக்டாக 0 to 1 வரைக்கும் உங்களுக்கு ரேம் பண்ணி கொடுக்கும் இந்த கர்வியூ அப்படின்ற ஆட்ரிபியூட்டு. இது உங்களுக்கு ரீசாம்பிளில் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து கர்வியூனே வச்சுக்கிறேன். இதோட நேமை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோம்ல நமக்கு வந்து 1 நேம் கிடச்சிச்சு, இன்னொன்று 0 to 1 வரைக்கும் இருக்கிற ஆட்ரிபியூட்டு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆட்ரிபியூட்டை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அட் கொடுக்கணும். ஸோ அது ஃப்ளோட்டுனால F1 கொடுக்க தேவையில்லை. ஸோ அது என்ன ஆட்ரிபியூட்டோ அதை கொடுத்துக்குங்க. செமிகோலன் வச்சு இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுக்கோங்க. இப்போது இது வந்து நான் இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் பி ஸ்கேலுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன். அட் ஸோ பி ஸ்கேல் வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்து இந்த ரேம்ப் கிடைக்கல. ஸோ நம்ம இதோட வேல்யூ வந்து இந்த ரேம்ப் தான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே ரேம்பே இல்லை அப்படின்றதால இது வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ஒரு ஆட்ரிபியூட்டோ இல்லை ஒரு சேனலோ க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேராமீட்டர் ஸ்பார்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்து ரேம் கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 0, எக்ஸாக்ட்லி ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 0 இருக்கும். ஸோ எண்ட் பொசிஷன் வந்து உங்களுக்கு 1 இருக்கும். ஸோ இது 0, இது 1. இப்போ கரெக்டாக ரேம்ப் ஆயிடுச்சு நம்மளோட பாயிண்ட் ஸ்கேல். இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த கர்வை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பாயிண்ட் ஸ்கேல் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகும். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம இந்த பி ஸ்கேல் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகிறதால அதை நீங்கள் என்ன பிரமிட்டிவ் காப்பி பண்ணீங்களோ அந்த இடத்துல மட்டும் அதோட பி ஸ்கேல் வேல்யூ குறையுது, அதனால அதோட சைஸ் குறையுது. ஸோ நம்ம இந்த அவுட்லைனை மட்டும் கேப்சர் பண்ணி ஒரு மெஷாக க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம அதோட நார்மல்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஹைட்ஸ் அண்ட் சைஸ் பார்த்துட்டோம், நமக்கு ரேடியஸ் வேணும், அப்புறம் வந்து இந்த மெஷ் டைப்ஸ் ஆப்ஷன்ஸ் வேணும். இந்த ரேம்பும் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி மெஷோட டைப்பை நமக்கு வந்து மாற்றணும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்விட்ச் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஸ்விட்சுங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து மல்டிபிள் இன்புட்ஸ் வந்தாலும் எந்த இன்புட் வந்து வெளியே அவுட்புட்டில் வெளியே போகணும் அப்படின்றத வந்து இதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தான், இப்போ நான் வந்து ஒரு ஸ்பியர் எடுக்கிறேன். ஸோ ஸ்பியர் வந்து இன்புட் ஜீரோ. ஸோ எப்போவுமே வந்து குடிநீர் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இது இன்புட் ஜீரோ. இப்போ நான் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன், இது வந்து இப்போ இன்புட் ஒன். ஸோ நான் இங்கே வந்து அவுட்புட் பார்த்துட்ருக்கேன். இப்போ இந்த ஒயரில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ஜீரோ இருக்குது, அதனால் ஜீரோவில் எது கனெக்டாக இருக்கோ அதுதான் வெளியே வரும். இப்போ ஒன்று கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் என்ன கொடுக்குறனோ அது வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ இன்புட்ஸ் வேணாலும் இந்த சுவிட்ச் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இது வந்து ஓப்பன் மிஷா க்ளோஸ்ட் மிஷா நம்ம வந்து இந்த டூலுக்கு சொல்லுவோம். நான் வந்து பாலிஃபில் அப்படின்ற ஒரு நோட் எடுத்துக்கேன். இந்த நோட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கிற மிஷெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடும். இப்போ பாலிஃபில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ சிங்கிள் பாலிகான் கொடுத்துட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கீழேயும் ஓப்பன் ஆனாலும் அந்த பார்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணாத மெஷ், இது வந்து க்ளோஸ் பண்ண மெஷ். நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து நல்ல எடுத்துக்கிறேன். இது வந்து ஓப்பன் மெஷ், ஆல்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணுங்க, டூப்ளிகேட் ஆகும். இது வந்து க்ளோஸ் மெஷ். ஸோ இதை நம்ம வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணுவோம், இன்புட் ஜீரோ இன்புட் ஒன். ஸோ இப்போ வந்து இந்த சுவிட்ச் வந்து ஒன்ல வந்ததுன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ்டு மெஷ்ஷாக இருக்கும், ஜீரோவில் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் மெஷ். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மெஷ் பார்த்தாச்சு. இப்போது திக்னஸ் எப்படி இதுக்கு ஆட் பண்ணுறது, இன்கேஸ் இது ஓப்பன் மெஷ்ஷாக இருந்தால் இது தின் மெஷ்ஷாக இருக்குது, இதுக்கு திக்னஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ நான் வந்து ஒரு நாள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து திக் மெஷின் வச்சுக்கலாம்.
இது எப்படி திக் மெஷாக மாறும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து அவுட் சைடாக வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுவோம், பாலி எக்ஸ்ட்ரூட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது வந்து அவுட் சைடில் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும், ஆனால் உங்களுக்கு திக்னஸ் கிரியேட் ஆகாது. இந்த மாதிரி பிளெயினாக தான் வரும். எதனாலனா உங்களுக்கு வந்து டீஃபால்ட்டாக வந்து பேக் குரூப் வந்து எனபிள் இருக்காது. ஸோ அவுட் பேக் கொடுங்க, இப்போ வந்து உங்களுக்கு திக்னஸ் கிரியேட் ஆகிடும். செகண்ட் நம்ம ஸ்விட்சுக்கு வந்து பார்த்தோம்னா 0 வந்து ஓப்பன் மேஷ், 1 கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் மேஷ். ஸோ 0 ஓப்பன் மெஷ், 1 க்ளோஸ் மெஷ், 2 வந்து திக்னஸ் மெஷ். சேவ் பண்ணிக்கலாம். வை பர்மிஷன் டினைடு. ஓகே, நான் வந்து டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிட்டேன். ஸோ வந்து எல் ப்ரெஸ் பண்ணினா வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து அலைன் ஆகும். நான் வந்து ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நம்மளோட பேக் போன். ஸோ அந்த பேக் போனில் தான் நம்ம வந்து மெஷின் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணி நம்ம வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ட் பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ செலக்ட் பண்ணி நோட் கொடுங்க. ஸோ வந்து உங்களோட பேஸ் ஸோ சி செலக்ட் பண்ணிட்டு சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வரும், நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட மெஷ் ஆப்ரேஷன். இன்னொரு நாள் கொடுத்து இதுதான் நம்மளோட அவுட். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஈஸி ஆக்சஸ் டூலாக வந்து வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை வந்து இந்த மாதிரி எப்படி இதோட பேரமீட்டர்ஸை வந்து எப்படி அட்ஜஸ்ட் இந்த மாதிரி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இதை கம்ப்ளீட்டாக அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்நெட் கொடுக்குறேன். ஷிஃப்ட் சி ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு சப்நெட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த சப்நெட்டை தான் நம்ம வந்து டிஜிட்டல் அசெட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன நேம் கொடுக்கணுமோ கொடுங்க. நான் வந்து இப்போ ரிவால்வ்னு கொடுக்குறதுக்கு பேர். ஸோ நீங்கள் என்ன நேம் பிடிக்குமோ நீங்கள் கொடுத்துக்கலாம்.
இப்போ உள்ளே இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸை வெளியில் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்கன்னோ அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பேனலை காட்டுவோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி பேனலில் நமக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த சப்நெட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பேராமீட்டர் இன்டர்ஃபேஸ்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களோட பேராமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இன்புட் லேபிள் இங்கே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு வேணாம், இது அன்னெசரி அப்படின்றனால நான் இதை வந்து நாளே செலக்ட் பண்ணி இன்விசிபிள் கொடுக்குறேன். அப்ளை கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிளாங்கான ஒரு டூல் கிடைக்கும்.